பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் இனிய நாளாக கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு அமையட்டும். நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஊமையை பத்தி பார்க்க போறோம். நம்ம காலங்காலமா கேட்டு வர ஊமை தான் லூக்கா 10:30 நல்ல சமாரியன் ஊமை. அதுல ஒரு பயணி இருக்கான், எருசலேம்ல இருந்து எரிகோ போறான். எருசலேம் என்பது மிகவும் உயர்வான பட்டணம், அது தேவனுடைய பட்டணம். எரிகோ என்பது மிகவும் தாழ்வான பட்டணம், சபிக்கப்பட்ட பட்டணம். எருசலேம்ல இருந்து எரிகோ போறான், தேவனை விட்டு சபிக்கப்பட்ட பட்டணத்துக்கு போறான். பின்மாற்றமான பயணத்தை இது குறிக்குது. மேலும் இது தனிநபர் பயணத்தை குறிக்குது, துணை இல்லாத பயணத்தை குறிக்குது. ஆண்டவர் மனுஷனை படிச்சுட்டு என்ன சொன்னாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குனார். அதே போல வேத வசனத்திலும் தேடி வாசியுங்கள், ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது அப்படின்னு வேத வசனமும் சொல்லுது. பிரசங்கி 4:9 என்ன சொல்லுது, ஒண்டியா இருப்பதை பார்க்கலும் இருவர் கூடி இருப்பது நலம் அப்படிங்குது. எருசலேம் டு எரிகோ 25 மைல் தூரம். அதே போல எருசலேம்ல இருந்து எரிகோ எவ்வளவு தாழ்வான பட்டணம் தெரியுமா, சுமார் 3900 அடி இறக்கமான தாழ்வான பட்டணம். ஒரு உயர்வான நிலையிலிருந்து தாழ்வான நிலைக்கு போகிறத இதை குறிக்குது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ண போது சும்மா புறப்பட பண்ணல, அவங்களுக்கு துணையாக மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அனுப்பினார். இந்த பயணி தன்னுடைய பயணத்தை தொடர்றான். திடீர்னு கல்லர்கள் வந்துடுறாங்க. கல்லர்கள் வந்து அவனை அடித்து உதைத்து குற்றுயிராய் விட்டு போட்டாங்க. சும்மா போனாங்க, அவன்கிட்ட இருந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல குறிப்பா வசனம் பாத்தீங்கன்னா, அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அப்படிங்கிறது. வேத வசனம் என்ன சொல்லுது, உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லுது. அவனை குற்றுயிராய் விட்டு விட்டு போனார்கள். இப்ப பாருங்க, அந்த வழியே ஒரு ஆசாரியன் வர்றான். ஆசாரியன் யாரு, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். அவனே அந்த மனுஷனை பார்க்காம போயிட்டான், பாருங்க, கண்டுகிராம போயிட்டான். அடுத்து லேவியன் ஒருத்தன் வர்றான், அவனும் அந்த மனிதனை விட்டு விட்டு போயிட்டான். இந்த சமயத்துல சமாரியன் வர்றான். இந்த சமாரியனை யூதர்கள் மதிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இந்த சமாரியன் என்பது யார் அப்படின்னா, யூதர்களுக்கும் அசிரியர்களுக்கும் பிறந்தவங்க தான் இந்த சமாரியன். பாருங்க, அதனால அவங்க அவனை புறந்தள்ளி வச்சிருப்பாங்க. இந்த சமாரியன் தன்னுடைய வழிப்பிரயாணத்துல என்ன கொண்டு வந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்திருக்கான். இவன் பாருங்க, தனியா வரல, எண்ணெயும் திராட்சை ரசம். எண்ணெய் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. திராட்சை ரசம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் தேவகுமாரன் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. உங்களுடைய வழிப்பயணத்திலே ஜபத்திலே நீங்கள் கிளம்புங்கள். எங்கே போனாலும், வீட்டில இருந்து நீங்க சைக்கிள்ல போறீங்களோ, பைக்ல போறீங்களோ, பஸ்ல போறீங்களோ, ட்ரெயின்ல போறீங்களோ, இல்ல ஃபிளைட்ல போறீங்களோ, ஒரு ஜபத்துல தேவனே நீர் என்னோடு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜபத்துல தேவனை கூட்டிக் கொண்டு போங்கள். இந்த சமாரியன் என்ன பண்றான், மனதுருகி அந்த குற்றுயிராய் கிடந்தவனை எடுத்துட்டு போய் சத்திரத்துல விட்டு 2 காசை கொடுத்து, இவனை பாத்துக்கங்க, ஏதாவது இன்னும் அதிகமாச்சுன்னா செலவழிங்க, நான் திரும்பி வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இரக்கத்தை ஃபுல்லா காட்டுறான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம் வாழ்க்கையின் பயணத்துல தனியே போகக்கூடாது, ஆண்டவரை அழைத்துக் கொண்டுதான் போகணும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நம்ம எப்பவுமே உள்ள வைத்திருக்கணும். தேவனை விட்டு ஒரு நாளும் பின்மாற்றமாய் போய்விடக்கூடாது. தேவன் உன்னை உயரமான சிங்காசனத்துல வைத்திருக்க ஆசைப்படும் பொழுது நாம் ஏன் கீழே விழுகணும்? நாம் பின்மாற்றம் செய்கிறவர்களாக அல்ல, தேவனை நோக்கி முன்னேறுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.